everything I could taste of. He paid attention, listen to me. வணக்கம் குழந்தைகளா, காலை வணக்கம். இது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பீரியட், தமிழ் பீரியட். இன்னைக்கு நம்ம கிளாஸுக்கு ஒரு புது பொண்ணு வந்திருக்கா. அவ பேரு ரியா. அவ பெங்களூர்ல இருந்து வந்திருக்கா. அவ அவங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பாவ. எப்போதும் பயங்கரமான படி சுட்டி. நீங்க எல்லாம் அவளை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க விட்டுறாதீங்க, சரியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஹே, நம்மக்குள்ள போட்டி இருந்தாலும் நீங்க அவளை நீங்களே பண்ணலாம். அடுத்த நாள் இங்க பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல, நான் எல்லா பாத்துக்கோங்க எதுவுமே இல்ல, நான் எல்லா பாத்துக்கோங்க இப்போ ஒரு கையில ரெண்டு போட்டுக்கிறேன் ரெண்டையும் ஒரு கையில ரெண்டு போட்டுக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு போடுறேன் இங்க மூணு. இப்போ நான் இந்த பென்னை எடுத்துக்கிறேன் இங்க நிறைய மேஜிக் எல்லாம் போட போறேன். நல்லா இருந்ததுமா, நீங்களும் நல்லா பண்ணீங்க. அப்பாவாவும் டீச்சராவும் வாழ்த்துக்கள்.
ஓகே ரியா, ராதா அம்மா ரொம்ப சூப்பரா கடைசி நேரத்துல ஒரு நல்ல ஒரு நாடகம் கொடுத்தாங்க. சரிதா ஜோ மேடமும் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஒரு கதைன்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். ரியா வந்து எப்பவுமே செமையா கலக்குவாங்க, இன்னைக்கும் அப்படி கலக்கிருக்கிறாங்க. நன்றி ராதாம்மா. சந்தோஷங்களை எனக்கு கொடுத்துட்டு இருக்கிற இந்த புத்தக நண்பன் இன்னைக்கு பர்டிகுலரா இன்னைக்கு எனக்கு இன்னொரு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பா அது ரியா தான். எப்படி அப்படின்னா, நான் வந்து கதை எழுத ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ கொஞ்ச நாளா வந்து கதை எழுதியிருக்கேன், ஒரு 10 கதை என்னோட வெளியே வந்திருக்கு. அதுல வந்து என்னோட கதைய வந்து நானே கேட்கும் போது எனக்கு அப்படியே என்ன சொல்றதே தெரியல. அட அட, நீ எழுதிட்ட அப்படின்ற ஒரு மனசு வந்துச்சு. அது வந்து அது வார்த்தைகளால சொல்லவே முடியாது. நம்மளோட கதையை நம்ம எழுதுறத அங்கீகாரம் பண்ணி படிக்கிறதே பெரிய விஷயம். அந்த படிச்ச கதைய ஒரு நாடகமாவே நடத்தி காமிச்சிட்டாங்க அப்படிங்கும் போது இதை விட ஒரு சந்தோஷம் வேண்டியதே இல்லை. இது இது தாண்டி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஃபீல திரும்பவும் புத்தக நண்பன் எனக்கு வந்து கொடுத்துருக்கு. நாங்க ஒரு கெட்ட போட்டு பண்றதாகட்டும், புது விஷயம் ஏதாவது ட்ரை பண்றேன்னா அதுக்கு புத்தக நண்பன் தான் எங்களுக்கு ஒரு களமா இருந்துச்சு. இன்னைக்கு இன்னொரு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்குது அப்படின்னா அதுவும் புத்தக நண்பன் ரியா வழியா கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ரியா, தேங்க்யூ சோ மச் ரியாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும். எனக்கு அவ்வளவு That was my kitty stubby.